என்ன இந்த மெசேஜ் ரொம்ப வைரலா போயிருக்கு, மில்லியன் கணக்குல பாத்துருக்காங்க. இந்த உலகத்தை பாவத்துல இருந்து மீட்க ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரா? அவர் ராஜாதி ராஜாவாமே உலகத்தின் மீட்பர்னு வேற எழுதி இருக்குதே. என்னது இது, ஃபேக் எஸ்எம்எஸ்ஓ? ஏய் ஏய் ஏய், இங்க பாரு, இந்த மெசேஜ்ல பாவத்துல இருந்து மீட்கிற ரட்சகர் பிறக்க போறாராம் அப்படின்னு வேற எழுதி இருக்குதே. என்னது ரட்சகரா? என்னடி ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே படம் கிடம் பாத்தியோ, சும்மா உளறிக்கிட்டே இருக்க. இதுக்கு தான் சொன்னேன் நிறைய படம் பாக்காதன்னு. ஏ சும்மா சும்மா திட்டாத, இங்க வந்து மொபைல்ல மெசேஜ பாரு. அடப்போ, இப்பதான் ஐடி ஆபீஸ்ல வேலையை முடிச்சுட்டு ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்கலான்னு வந்திருக்கேன். அதுங்களும் இன்னொரு அசைன்மெண்டா? எம்மா, ஆபீஸ ஞாபகப்படுத்தாதம்மா, வேற வேலை இருந்தா பாருப்போ. சும்மா சும்மா எனத்தையாவது சொல்லிட்டே இருப்ப. என்னது இந்த மெசேஜ் ரொம்ப வைரலா பரவி இருக்கே, லைக்ஸ் வேற ஏகப்பட்டது இருக்கே, என்னன்னு பாப்போமா? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து மிக்க ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் ராஜாதி ராஜா, உலகத்தின் மீட்பர். யார் இந்த ராஜாதி ராஜா? ராஜராஜன் பிறந்தாரே, ராஜராஜன் பிறந்தாரே, ராஜராஜன் பிறந்தாரே, ராஜராஜன் பிறந்தாரே. சென்னே நீ அழகு வாய்ந்தவர், செம்பாவம் போக்க வந்தவர். செம்மே நீ அழகு வாய்ந்தவர், செம்பாவம் போக்க வந்தவர். முன்னரை நீதீனே வந்துதித்தா வந்துதித்தா. யார் இவங்க? ஒருவேளை எஸ்எம்எஸ் உண்மைதானோ? வா போய் கேட்கலாம். ஹலோ, யாரு நீங்க, எங்க இருந்து வரீங்க? கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்தூரில் இருந்து வந்திருக்கிறோம். ஆமா, அங்கிருந்து இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? அதுவும் கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்தூர்ல இருந்து வேறயா? அது வேர்ல்டு மேப்ல இல்ல ஓலையே. இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜன், உலகத்தின் மீட்பர். அதெல்லாம் சரிமா, நீ எதுக்குமா வந்திருக்க? அதான் நாங்க மெசேஜ்லயே பாத்துட்டோமே. ஆமா, அவர் யாரு, அவரோட சந்ததி என்ன, கொஞ்சம் சொல்ல கேப்போம். துணிகளினால் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கிற இவரே அவர். ஏ இவர் தான் அவரா? வாடி வாடி, ஒரு செல்ஃபி எடுத்து எஃபில போஸ்ட் பண்ணா லைக் சும்மா அல்லும். அட, நீ வேற எப்ப பார்த்தாலும் எஃபி போஸ்ட் லைக், நீ இதவே சொல்லிட்ட. ரட்சிப்பு என்னமோ சொன்னாங்களே, அதை பத்தி கொஞ்சம் கேட்போமே. வா. ஏமா, இந்த ரட்சிப்பு என்னமோ சொன்னியே, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல, அந்த கதையும் கொஞ்சம் கேட்போம். அதுவா, உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை மீட்கவே அவர் பிறந்திருக்கிறார். இவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அட, இவ்வளவுதானா? இந்த குழந்தை மட்டும் வளரட்டும். இந்த குழந்தை வளர்ந்தோடனே எங்க கூட நாங்க வச்சுக்கிறோம், எங்க கூட நாங்க எல்லாமே செஞ்சுறோம், உங்களை விட நல்லாவே நாங்க வளர்த்துக்கிறோம். அப்ப பாவத்துல இருந்து எங்களுக்கு விடுதலை ஆயிரும்ல, ஏன்னா குழந்தை எங்க கூட இல்ல இருக்கு. அது இல்ல, அது வந்து. அட, சும்மா இருமா, வா ஒரு செல்ஃபி எடுத்து இந்த ரட்சகரை ஊரு பூரா காட்டி நம்ம உலகமெங்கும் ஃபேமஸ் ஆயிருவோம். நீங்க பாருங்களே, ராஜராஜன் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாராம், செல்ஃபி எடுத்து Facebookல போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏ என்ன வளர்ற, போஸ்ட் பண்ணிருக்காங்க, செல்ஃபி எடுத்துக்காங்க, FBல போட்டுருக்காங்களா? ஆமா மேம், இதுக்கு தான் மில்லியன் கணக்கா லைக்ஸ் போட்டுருக்காங்க. ஏ ஒழுங்கா பாரு, ஃபேக் நியூஸா இருக்க போகுது. ஏ அது எந்த வெப்சைட்னு பாரு மேம். ஏதோ மாறினதா சர்ச்சா, அது கீழே நாங்க நெறி திருநெல்வேலின்னு போட்டுருக்குது மேம். ஏ ஏதோ வில்லேஜ் நினைக்க, கொஞ்சம் கூகுள்ல சர்ச் பண்ண மேம். இது ஏதோ தமிழ்நாட்டுல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நாங்குநேரி தாலுகான்னு காமிக்குது மேம். சரி விடு, இப்பயே அத பத்தி பேசிட்டு இருக்க மேம். வாங்க மேம், ஒரு முறை போய் இந்தியாவை சுத்தி பார்த்துட்டு அப்படியே போய் பாத்துட்டு வரலாம்.
ஐயோ ஆசைப்பட்டுட்டியா? சரி வா. அம்மா இங்க என்ன நடக்குது? அதுவா, உலகத்தின் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை மீட்கவே இவர் பிறந்திருக்கிறார். இவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இவர் வெளியேற பெற்ற ராஜாவாக இருந்தும் நமக்காக இங்கு பிறந்திருக்கிறார். ஓ, இவர் ராஜாவா? இவர் எங்க நாட்டுக்கு கண்டிப்பா தேவையாச்சே. எவ்வளோன்னு சொல்லுங்க, இவரை வாங்கிட்டு போயிடும். ஐயோ, ரட்சிப்பு என்பது விலை கொடுத்து வாங்குவதல்ல. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எவ்வளவு பணம் சொன்னாலும் நாங்க அது கொடுத்து வாங்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்க கிட்ட இல்லாத பணமே இல்ல. ரட்சிப்பு தானே, அதையும் பணம் கொடுத்து வாங்கிடுவோம். ரட்சிப்பு என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை பணம் கொடுத்தும் வாங்கவும் முடியாது. இங்க உலகத்தின் ரட்சகர் வந்து இங்கதான் பிறந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அவர் இங்கதான் பிறந்திருக்கிறாரோ? ராஜராஜன் பிறந்தாரே, ராஜராஜன் பிறந்தாரே, ராஜராஜன். அங்க ஏதோ சத்தம் கேக்குதே, சரி போய் பாக்கலாம். மா மா, இங்க என்ன நடக்குது? உலகத்தின் ரட்சகர் இங்கதான் பிறந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு வந்தேம்மா. ஆமா, உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை மீட்கவே இவர் பிறந்திருக்கிறார். இவரை நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு முழுமையாக உங்களை அர்ப்பணித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த ரட்சிப்பு எனக்கு வேணுமா? என் இருதயத்தில் அவர் ஏத்துக்கிறமா? என்னவே முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், அந்த ரட்சிப்பு மட்டும் எனக்கு வேணுமா? உன்னை நீ அர்ப்பணித்தாயே, இன்று முதல் நீ ரட்சிக்கப்பட்டாய். உண்மையான ரட்சிப்பு என்பது நம்முடைய இருதயத்தை அவரிடம் கொடுத்து நம்மையே முழுமையாக அவரிடம் அர்ப்பணிப்பது மட்டுமே. நம்முடைய சுய ஞானத்தினாலும் சுய செல்வத்தினாலும் ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது. எவன் தன்னை முழுமையாக அவரிடம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். ஏழ்மை கோலம் எடுத்து அவதரித்த அவர் நம்மிடம் தாழ்மையை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு சிந்தனை கிஞ்சு வைக்கிறோம். இந்த மூவரில் நாம் யார்? சிந்தியுங்கள், செயல்படுங்கள் விரைவாக.